விழிப்புணர்வு, சின்ன விழிப்புணர்வு பல்வேறு விஷயங்களை பற்றி மேடம் பேச போறாங்க. பொறுமையா கேளுங்க. ராமமூர்த்தி சார் அவர்களுக்கும் உங்களுக்கும் முதற்கண்ணி நன்றி இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எம்எஸ்சி மேக்ஸ், எம்ஏ தமிழ். நான் படிச்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் 10th வரைக்கும் தமிழ் மீடியம், பிளஸ் ஒன் பிளஸ் டூ இங்கிலீஷ், அப்புறம் அடுத்து அப்படியே மேக்ஸ். உங்களுக்கு தெரியும், 23 வயசுல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து கோச்சிங் சென்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்னும் நிர்வாகத்துறையில தான் இருப்பேன், காவல்துறையில் பணியாற்றி இருக்க மாட்டேன். எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நான் பாக்குற போல எனக்கு வந்து ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்து வந்துச்சு, ஆனா வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்னும் எனக்கு அந்த டீச்சர்ஸ பார்த்தா ஒரு பொறாம. உண்மையிலே நல்ல பணி வந்து ஆசிரியர் பணிதான். சரி, இப்போ நாங்க இங்க வந்திருக்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். என்ன மாதிரினா, இப்ப வந்து எல்லா விபத்துக்கள் அதிகமாயிருச்சு. இந்தியாவிலேயே அதிக விபத்துக்கள் நடைபெறும் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேயே அதிக விபத்துக்கள் நடைபெறும் மாநிலம் தென்மண்டலம். தென்மண்டலத்திலேயே அதிகமான விபத்து டெத்தாகிறது வந்து திண்டுக்கல் மாவட்டம். ஒரு வருஷத்துக்கு 400 பேர் 500 பேர் இறக்குறாங்க. அப்ப 500 குடும்பங்கள் குடும்ப தலைவனை இழைக்கிறது. வீட்டுல ஒருத்தர் இல்லைன்னா எவ்வளவு வேதனைன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் இழந்தவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அந்த கால் போனவங்களுக்கு, கை போனவங்களுக்கு, அந்த இடுப்பு போன எத்தனையோ பேர் இருக்காங்க. சின்ன ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான். உங்க வீட்டுல சகோதரன் சகோதரிகள் நீங்கள் எல்லாருமே வாகனம் ஓட்டக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. தயவு செய்து ஹெல்மெட் போடுங்க, நம்பர் ஒன். ரெண்டாவது, குடிச்சிட்டு அது அறிந்திட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். அதனாலதான் நிறைய டெத் ஆகுது. நீங்க கேட்கலாம், அரசே வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு எப்படி நீங்க குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. கேரளாவில இருந்தா எல்லா மாநிலத்திலயும் தான் இருக்கு. ரோகர் தானே விக்குது கவர்மெண்ட், ரோகர் பாய்சன் விக்குதுல யாராவது போய் குடிக்கிறாங்களா? இல்ல இல்ல, அவங்க உடம்புக்கு என்ன தேவை, ரோகர் தானே விக்குது. எல்லாம் எங்களை கேள்வி கேட்கறவங்க பூரா இப்படிதான். வாகனத்தை நீங்க செய்யும் போது ஒரே கேள்வி, நீங்களே கவர்மெண்டே விக்குது, அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், ஒரே வார்த்தை கேக்குறாங்க. நான் சொன்னேன், அதே ரோகர் பாய்சன் 80 ரூபாயில 300 ரூபாயில விக்கிறாங்க, அதை குடிக்கிறீங்களா? அதாவது இல்ல இல்ல, அது உடம்புக்கு கெடுதின்னு தெரியுதுல்ல. அப்ப இது வந்து கொஞ்சம் கெடுதினாலதானே குடிக்கிறீங்க. அதனால வீட்டுல இருக்கவங்களுக்கு அனைவருக்கும் சொல்லுங்க. ரெண்டாவது, மூணாவது வந்து அதிகமா பார்த்தோம்னா ஸ்பீடு வெஹிக்கிள், பல்சர், அப்பாச்சி, போய் சொல்ல மாட்டாங்க. அது பேர் தான் ஒயிட் கலர் கிரைம்ஸ்.
தயவு செய்து இது மாதிரியான ஏமாந்துடாதீங்க. ரொம்ப வேதனையா 300 ரூபாய்னாலும் யார் தருவா? 300 ரூபா வாங்கிட்டுதான் அவர் வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் 300 ரூபா வாங்கியிருக்காரு ஒரு எல்லாத்துக்கிட்டே. அப்புறம் ஒருத்தர் 20,000 ரூபா சொல்லியிருக்காரு, 30,000, 40,000 ஆளை பொறுத்து சொல்லியிருக்காரு. ஆளு கொஞ்சம் வசதியான பொண்ணுல இருந்தா 1.5 லட்சம் சொல்லியிருக்காரு, நான் வேலை வாங்கி தரேன். யாராவது வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதா போக முடியுமா? டீட் எழுதுறீங்களா? எழுதான போறீங்க, அப்புறம் ஏன் நீங்க ரெசியூம் கொண்டு தர்றீங்க அவர்கிட்ட? படிக்காதவர், அவர் 10ஆம் வகுப்பு கூட பாஸ் ஆகல, நல்லா தெரிஞ்சுங்க. அவர் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகவில்லை, இங்க கண்டிஷன் பெயில கையெழுத்து போட்டு இருந்தார், உங்களுக்கு தெரியாம வந்து வந்து போட்டு போனார். மறந்துகிட்டுதான் வருவார். தயவு செய்து ஏமாத்துறவங்க இருப்பார், உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஏமாத்துறவை ஜெயிக்க முடியும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் ஒரு எம்ஏ படிச்ச பொண்ணு புது பழைய ஐயக்குடியில வீட்டுக்காரர் தெரியாம ஊருக்குள்ள ஒருத்தர் வந்து உனக்கு கேஸ் ஸ்டவ் தரேன், பைக்கு தரேன், இலவசமா தரேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை கொடுத்து ஆசை வார்த்தைக்கு ஒரு கூறுகிறாரு. இவர் இந்த பொண்ணு வந்து ஒரு 7,000 கட்டுது. மறுபடியும் வந்து இன்னும் எனக்கு வீட்டுக்கு பைக் வரல, ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு 1,000 ரூபாய் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீயா கொடுத்துறாரு. ஃப்ரீயா கொடுத்து நம்ம மக்கள் என்ன செய்வோம்? உடனே எல்லாரும் ஃப்ரீ. அதுக்கு பின்னாடி இருக்கிற புளிய புத புளி யாருமே பாக்குறதே இல்லை. ஒரு பதி மறுபடியும் ஒரு 5,000 ரூபாய் கட்டுது. அவன் இப்ப அட்ரஸே இல்ல, பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. டவுன்லயே அதே மாதிரி பண்ணிருக்காங்க. ஊருக்குள்ள வர்ற இந்த நார்த் இந்தியன்ஸ் வர்றாங்க இல்லையா, அவங்ககிட்ட எந்த என்னடா போலீஸ் சொல்லுதே நினைக்க வேண்டாம், எந்த பொருட்களையும் வாங்காதீர்கள். நம்பர் 1 தர அந்த மெத்தை எப்படி தயாரிக்கிறாங்க தெரியுமா? யாராவது ஒரு நபர் கரெக்டா சொல்ல முடியுமா? அந்த மெத்தை விற்கிறாங்கல்ல ஊருக்குள்ள வந்து, அந்த மெத்தை எதில் தயார் செய்யப்படுகிறது தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே அரசு மருத்துவமனையில கழிவு ஆகுது இல்ல, அதை ஏலத்துக்கு எடுத்து கழிவு பஞ்சு கழிவு மெத்தை இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், அது அரசு எந்த ஹாஸ்பிட்டல்லையோ அதை இதுக்கு எடுத்து அதை வந்து ரீசைக்கிளிங் பண்ணி தான் வருது. நீ 700 ரூபாய்க்கு என்ன கடைசியில் கொடுத்துட்டு போயிருவான். தராதரமற்ற பொருட்கள். அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த பழம் விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த தெருவுல பழம் விற்கிறான்னா அன்னைக்கு நைட் அந்த ஏரியாவில் திருட்டு ஆகுதுன்னு அர்த்தம், இல்ல செயின் ஸ்னாச்சிங் ஆகுதுன்னு அர்த்தம். செயின் ஸ்னாச்சிங் படி இது வரைக்கும் பண்ணல, நாங்க இது வரைக்கும் கேள்வி கேட்கும் பொழுது ஒரே வார்த்தை. லட்சியபுரத்துல லாஸ்ட் நீங்க பேப்பர் படிச்சிருப்பீங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் நடந்து வைத்து இருக்காங்க. வர்ற 2 பேர் வர்றாங்க, நல்லா கலரா இருக்காங்க, நல்லா ஹைட் இருந்த பசங்க. அவங்க சொன்னது அவங்களுடைய எப்படி இருந்தாங்க அடையாளம் சொல்றாங்க, ஹைட்டா சவுப்பா இருந்தாங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பசங்க. இவங்க நம்ம படிச்ச ஸ்டூடெண்ட் சந்தோஷமா வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருப்பி போய் யூ டர்ன் அடிச்சு வந்து திருப்பி வந்து சிரிச்சுக்கிட்டே செயின் தட்டி போயிட்டாங்க. வேதனையான விஷயமா இருக்கு. தயவு செய்து யாருட்டையும் வாழ்க்கையில ஏமாறக்கூடாது. ஏமாத்திட்டோம்னா நம்ம பொருளை நம்ம பாதுகாக்க முடியலன்னு அர்த்தம். எல்லாருமே கொஞ்சம் அந்த ரெசிப்ட் கொடுக்கறதுல, அப்புறம் கந்து வட்டி கவர்மெண்ட் வட்டி வந்து 1% தெரியுமில்ல உங்களுக்கு, ஒரு 1.5 வட்டினா கூட ஏத்துக்கலாம், ஆனா 3 வட்டி 4 வட்டி கையெழுத்து போட்டுறாங்க பேரண்ட்ஸ். அவன் பிடிச்சி நெருக்கும் பொழுது கண்டிப்பா புகார் தர சொல்லுங்க. இப்ப எல்லா ஊர்லயும் இப்ப வந்து ரிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தெரிஞ்சுக்கங்க. கையெழுத்து போட்டுமா, இப்ப ரன் இப்ப கரெக்ட்ல இருந்துச்சுன்னா ரிமாண்ட் பண்ணிடுவோம். அதுல உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போஸ் வாங்கியிருந்தாலும் நீங்க புகார் தர சொல்லுங்க. அந்த எந்த ஊர்ல வசிக்கிறாங்களோ அந்த ஊர் காவல் நிலையத்திலேயே தரலாம், கொடுத்துடலாமா? அதுக்கடுத்து நான் ஒரு எந்த ஊர்னு சொல்ல விரும்பல, இந்த மாவட்டத்துலதான் அந்த காவல் நிலையம் இருக்கு. அங்க இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு பையனும் காணாம போயிடுறாங்க. நாங்க தேடுறோம், அந்த மிஸ்ஸிங் கொடுக்குறாங்க, மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் போட்டுறோம். தேடும் பொழுது கிடைக்கவில்லை. கடைசியில பார்த்தா 2 பேருமே மர்டர் பண்ணி கிடக்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த பொண்ணுகிட்ட இருந்த அந்த பையன் இருந்த செல்போன் இல்ல, அந்த பொண்ணு இன்டீரியர் பிளேஸ் காட்டுக்குள்ள ஃபாரஸ்டுக்குள்ள அது. அப்ப கொஞ்சம் விசாரிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த எதுவுமே கிடைக்கல. பக்கத்துல வந்து மனித நடமாட்டம் சஞ்சாரம் இல்லாத ஏரியா, ஏன்னா இவங்க ரெண்டு லவ்வர்ஸ், மனித நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு போய் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க, வேற எந்த தவறான முடிவில்ல. அந்த அதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் தண்ணியை போதைய போட்டு அவன் வந்து பணம் மரம் ஏறவன் எப்படி கண்டுபிடிச்சோம்னா, இந்த வெட்டின ஸ்டைல் இருக்கு இல்லையா,
அவங்கள மதர் பண்ண ஸ்டைல் வந்து மர வெட்டுறவங்க அந்த ஸ்டைல வெட்டுவாங்க. டாக்டர் ஒரு மாதிரி வெட்டுவாங்க, மர வெட்டுறவங்க, எல்லி சீவுறவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் வெட்டுற ஸ்டைலு. அப்ப இந்த இதை கேட்கும் பொழுது இந்த பிரேயத்துல இருந்த காயங்களை வச்சு கேட்கும் பொழுது மர வெட்டினவங்க இப்படி வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மர வெட்டுறவங்க யாராருன்னு பாக்குறப்ப அன்னைக்கு அந்த அவனுடைய அந்த இந்த ஆள் தான் அங்க இருந்தாருன்னு சொல்றாங்க. அப்புறம் பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறப்ப அவரு கன்ஃபர்ஷன் கொடுக்குறாரு, இந்த பொண்ணு அழகா இருந்துச்சு, அதனால வந்து இந்த பொண்ணு நான் ரேப் பண்ண போனேன், அப்ப அந்த பையன் தடுத்து அவனை ஒரு விட்டு போட்டேன். ரெண்டாவது வந்து இந்த பொண்ணு வந்து பண்ணிட்டு ரேப் பண்ணிருக்கான், அப்ப அந்த பொண்ணுட்டு இருந்த செயின் தோடு எல்லாம் கட்டிட்டு போயிட்டான். இதை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மாசம் ஆச்சு தெரியுமா? 6 மாதங்கள் ஆச்சு. அதனால தயவு செய்து நம்மை நாம் தான் காப்பாத்திக் கொள்ள வேண்டும். இந்த பொண்ணு அங்க போகாம இருந்திருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காரு. லாஸ்ட் வீக் ஒரு சம்பவம், அந்த அந்த பொண்ணோட பேர் வந்து வெளியிட முடியாது, ஊரை வெளியிட விரும்பல. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது, ரெண்டு பேரும் போறாங்க, வாட்ஸ்அப்ல அவங்களுடைய புகைப்படங்களை பரிமாறி கொள்கிறார்கள். வாட்ஸ்அப்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தது, கிஸ் அடிச்சு மேனிக்கி, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி மேனிக்கி எல்லாம் வந்து போட்டோ, நிறைய போட்டோஸ் வந்து பரிமாறிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு அந்த பையன் வேற மேரேஜ் அந்த பையனுக்கு நடந்தது. அதுக்கடுத்து இந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணுது. அப்ப அவன் போன் அடிச்சு உன்னுடைய போட்டோ சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கிற, மரியாதை எங்கிட்ட திருப்பி வந்து சேர் அப்படிங்கிறான். அப்ப இந்த பொண்ணு என்ன செய்யறது தெரியாம சூசைட் அட்டம், சூசைட் அட்டம் சால்வ். அப்ப இது இது யாருனால வந்தது? இந்த தீதும் நன்றும் பிறன் தரவாராம், அருமையான பழமொழி தமிழ்ல வச்சிருந்தான். அப்ப நம்மளுடைய செயல்கள் தான் இல்லையா, நம்மளுடைய செயல் தான் நமக்கு எதிர்ப்பா வந்து நிக்குது. சரி, அப்ப அவன் மிரட்டுறப்போ அது இந்த பொண்ணு போல்டா நின்றுக்கலாம், நீ வெளியிடற பாத்துக்கலாம் இருக்கலாம். இப்பதான் வந்து எல்லாமே மார்பிங் பண்ணிடலாம் இல்லையா. அதுக்கடுத்து செல்போன்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இலவச வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வந்து பிரைஸ் விழுந்திருக்குது அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பதில் தராதீர்கள். வேலை வாய்ப்பு உங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளத்துல மாச வேலை, 20,000 ரூபாய் சம்பளத்துல மாச வேலை அப்படின்னு கொடுக்கும் பொழுது நீங்க கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை தராதீங்க. தந்தைன்னா எவ்வளவு பிடிப்பான், டோல் ஃப்ரீ இருக்கானா? டோல் ஃப்ரீ கிடையாது, அதுக்கு பேர் ஸ்மிஸ்ஸிங், SMISHING, தூண்டில் போட்டு உங்களை பிடிப்பது SMS மூலமாக. அதுல தயவு செய்து அதுல வந்து நீங்க அப்ளை அதுல பதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். நிறைய பேர் அதுல வந்து பணத்தை இழந்தவர்கள் நிறைய இருக்காங்க. உங்களுக்கு வந்து BMW கார் வந்திருக்கு, உங்க நம்பர் இருக்கு, நீங்க லக்கி ஃபெலோஸ் அப்படின்னு நிறைய பணத்தை இழந்தவர்கள் அதிகம். நிறைய பேர் வெளியே சொல்லாம இருக்காங்க, அது வேற விஷயம். அது கண்டிப்பாக ஃபோர்ஜரி. அதுக்கப்புறம் நைஜீரியன்ஸ், அவங்களை நம்ம வந்து நம்ம புகார் ஒரு புகார் கிடைச்சது, நாங்க அதை வச்சு ஃபாலோ பண்ணி போகும் பொழுது நைஜீரியன்ஸ் வந்து நம்மளுடைய சென்னையில் இருக்கிற ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபருடைய இதை வச்சு அவங்க பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுந்ததே அதை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. இந்த இவரை போய் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு 1,000 ரூபாய் கொடுத்தாங்க, என்னுடைய அக்கௌண்ட் கேட்டாங்க, நான் கொடுத்தேன். ஆனா பண்றது போற நைஜீரியன்ஸ் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எக்காரணம் கொண்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஏடிஎம் நம்பர், அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் இதெல்லாம் போனில் கேட்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் தராதீர்கள். உங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்க, அம்மா அப்பாட்ட சொல்லுங்க, அண்ணன் தம்பி எல்லாத்திட்டையும், உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இதை சொல்லுங்க. இப்ப கிட்டத்தட்ட இதுல எவ்வளவு பேர் இருப்பாங்க? 2,000 பேர் இருப்பாங்க. 2,000 பேரும் குறைந்தது ஒரு நபர் 4 பேரிடம் சொன்னால் 8,000 பேர் ஆச்சு. 8,000 பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே இதுவரைக்கும் என்னால் அந்த திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையின் சார்பாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்படுத்த இந்த ஆயக்குடி மக்கள் மன்றத்திற்கு என்னுடைய காவல்துறையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எங்களுடைய சார்பாய்வாளர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். பெங்களூர்லயே இதே மாதிரிதான், பேஸ்புக்ல அந்த பையன் போறான், நாங்க ஃபேமிலியோட
எடுத்து கருணாஸ் ஒரு படத்துல எடுத்து போவாங்கல்ல, அவங்கள்டே சொல்லுவேன். கடைசியில டீ குடிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வரும்போது வீட்டுல இருந்து வெளில அந்த மாதிரி எது போடாங்க, போஸ்ட் போடாங்க. அதே மாதிரி முக்கியமா பெண்கள் வந்து பேஸ்புக்கே வேண்டாம், அது வந்து நீங்களோட உங்க பர்சனல் ஷேர் பண்ணுவீங்க, அது இப்போதைக்கு ஜாலியா இருக்கும். அந்த லைக் கொடுக்குது, கமெண்ட் கொடுக்குது, அது காண்டி போடுவோம், அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா உங்களோட மார்க்கிங் மேடம் சொன்ன மாதிரி மார்க்கிங் இப்ப எல்லாம் அதிகமா பண்றாங்க, உங்க பேஸ் மட்டும் இருந்தா போதும், அதை வச்சு என்னென்ன பண்றாங்க. சைபர் கிரைம்லாம் நிறைய அந்த மாதிரி கேஸ் வந்துட்டு இருக்கு. எப்படி சொல்ற மாதிரி இந்த வெளியில நீங்க பொண்ணுக்கு தனியா போறீங்கன்னா, யாரு யாருமே ஒரு இடத்துல இல்ல, யாராவது அட்ரஸ் சொல்ற கேக்குறாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கே தெரியாது. நீங்க தனியா போறப்போ அந்த மாதிரி போட்டுக்கோங்க, புரியுதுல என்ன மாதிரி சொல்றோம். அதே மாதிரி இப்ப போட்டுக்கோங்க, நீங்க தனியா போகும்போது காலையில எல்லாம் பெண்கள்லாம் வீட்டுல வாச கூட்டுவீங்க 5 மணிக்கு, இந்த மாதிரி டைம்ல அந்த டைம்ல வந்து கேட்போம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட சொந்த பாட்டி அவங்கள்ட்ட இருந்து 5 பவுன் பறிச்சிட்டாங்க. ஆமா, மதுரையில சொந்தக்காரங்க தான், 5 மணிக்கு வந்து அட்ரஸ் கேக்குறாங்க. அவங்களும் வந்துட்டு காலையில 5 பவுன் செய்யணும் அத்துட்டு போயிட்டாங்க. ஒரு வாட்ச் பண்ணிக்கோங்க, ஒருத்தன் பைக்ல வருவான், ஒருத்தன் இறங்கி வந்து அட்ரஸ் கேட்பான். ஸ்னாட்ச் பண்றது நிறைய வீடியோ பார்த்துப்பீங்க, எல்லாம் பாக்குறீங்கல்ல, அந்த அட்ரஸ் கேட்பான். இல்லன்னா பைக்ல நின்ன மாணிக்கே கேட்பாங்க. ஃபுல்லா சூப்பர் பைக் இருக்கும், ஐசிசி இன்ஜின், நம்ம டச் பண்ண கூட முடியாது. ஃபுல்லா அவங்க எல்லாம் டிராபிக் ரேஸ் பண்ணுவாங்க, அந்த பசங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்க உங்க சேஃப்டி நீங்க தான், நீங்க நம்ம தான் நம்மளை பாத்துக்கிறோம், வேற யாருமே. அடுத்துக்காக போலீஸ் கண்டுபிடிப்பாங்க, அடுத்து வேற விஷயம், ப்ரிவென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியம். அடுத்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன், நம்ம தான் நம்மளை பாத்துக்கிறோம். ஏன்னா எப்பயுமே நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு தைரியமா இருங்க பெண்கள், பசங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்ல, அவங்களுக்கு பேசிக்காவே தைரியம் இருக்கும். இருக்கும்ல பெண்கள் தான் முக்கியமா. கட்டப்பையில எல்லாம் முக்கியமான பொருட்கள் எல்லாம் உள்ள வச்சிருப்பீங்க, ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு எடுத்து அத்துட்டு போறதுக்கு. பின்னாடி இருந்து வருவாங்க, பின்னாடி இருந்து வருவாங்க, ஈஸியா உங்களுக்கே தெரியாது. நீங்க போயிட்டே இருப்பீங்க, கூட வந்துட்டு அந்த கட்டப்பை இருக்குல்ல, அந்த கேப்லயே எடுத்துட்டு அப்படியே போயிடும். இதெல்லாம் கேஸ் வந்தது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்றது. மேடம் சொல்றாங்க ஹேண்ட் பேக் போடுறீங்கல்ல, ஹேண்ட் பேக் போடுறது உங்களுக்கு தெரியாமலே பிளேடு, இந்த சிசேரியன் பண்ணுவாங்கல்ல, அந்த பிளேடு இருக்குல்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், சாதாரண பிளேட விட 20 மடங்கு ஷார்ப்பா இருக்கும். அது நம்மளுக்கு பேண்ட்ல போட்டா கூட நம்மளுக்கு தெரியாது, பேண்ட்ல நம்மளுக்கு போடுறோம்ல, அந்த பேண்ட்ல கோடு போடுறாங்கல்ல, கோடு போடுறது தெரியவே தெரியாது. கோடு போடுறாங்கன்னா நம்மளுக்கு டச் பண்றது கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும் சர்ஜிக்கல் நைப். அதை வச்சு போட்டுருவாங்க, அது இப்ப கடைகள்ல கூட கிடைக்குது அந்த நைப், அதனால ஈஸியா அவங்களுக்கு ஆபரேட் பண்றது ஈஸியா இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் சேஃப்டியா வச்சுக்கோங்க, முன்னாடி வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி வைங்க, சேஃப்டியா நான் வச்சுக்கோங்கன்னா பின்னாடி வச்சுக்கலாம். அதெல்லாம் கூட்டத்துல போறும்போது முக்கியமா அதை வாட்ச் பண்ணிக்கோங்க, நம்மள்ட்ட யாரும் நம்ம டச் பண்றாங்களா எடுக்கிறாங்களா எல்லாம் பாத்துக்கோங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 20 வீடியோக்கு மேல வந்துச்சு, லேடிஸ் வந்து செயின் ஸ்னாச் பண்ற மாதிரி கூட்டத்துல, இந்த கோவில் குளங்கள் இதெல்லாம் கூட்டமா இருக்காங்கல்ல, கும்பாபிஷேகம் இதுல எல்லாம் அவங்களோட சேலை இருக்குல்ல, அவங்களோட சேலையவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட சேலையை எடுத்து அவங்க மேல போட்டு இந்த மாதிரி போட்டு இந்த கையில எடுக்கிறாங்க, இந்த மாதிரி எடுத்து அவங்க செயினை வந்து இங்கிட்ட ஒருத்தவங்க கட் பண்றாங்க, அங்கிட்ட அந்த செயினை உருவிடுறாங்க. ரெண்டு பேர் இந்த மாதிரி வராங்க. எந்த கூட்டத்துக்கு போனாலும் நீங்க உங்களோட உடமைகளை பத்திரமா வச்சு. ஆமா, அவங்க உங்களோட ரொம்ப டீசெண்டா வருவாங்க, அவங்கள பார்த்தா அவங்க இது தீபுஸ்னே நம்ப முடியாது, அந்த அளவுக்கு வராங்க. கையில ஒரு குழந்தை வச்சுப்பாங்க, சொல்ல போனா நம்ம சேஃப்டியை நம்ம தான் ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப பெஸ்டான ஒரு கிரைம் ப்ரிவென்ஷன்.
வாய்ப்பளித்த ஆமுக சாருக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக்கோ.